ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 390வது எபிசோட் ரிவ்யூ ஸ்டோரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய கண்ணனோட வீடியோஸை மறக்காமல் உங்களுக்கு பார்க்க முடியும். இன்னைக்குள்ள ரிவ்யூ ஸ்டோரியிலையும் என்டர் ஆகும். நம் ஸ்ரீகிருஷ்ணர் கடலுக்கு அடியிலேயே புதிய நகரம் அமைக்க போகின்றார். அதன் பெயர் என்ன? துவாரகா. பலராமர் பூமியில் தேடியதால் தான் அவருக்கு அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இனி கடலுக்கடியில் நகரை அமைக்க சமுத்திர தேவரிடம் அனுமதி கேட்க வேண்டும். துவாரகா நகரை அமைக்கவும் பெரிய இடம் வேண்டும் அல்லவா? அதனால் அவரிடம் அனுமதி பெறவே வேண்டும். விதர்ப்பத்தின் ராஜகுமாரியையும் ராதா காப்பாற்றுவதற்கு கடிதத்தில் எழுதியிருந்தார். ஆனால் இப்போது கண்ணனால் எதுவுமே செய்ய இயலாதாம். இப்போது துவாரகை அமைக்கப்படும் என்றான். பீஷ்மகர் சிசுபாலனோடு ருக்மிணி தேவியின் விவாகம் நடைபெறுமோ என்று பயம் கொள்கின்றார். மீண்டும் சிசுபாலன் ருக்மிணி தேவியிடம் சீண்டுவதற்கு வந்துவிட்டான். அன்பளிப்பாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் கொண்டு வந்து ருக்மிணி தேவியிடம் கொடுத்தான். ருக்மிணி தேவி அந்த ஆட்டுக்குட்டியை நன்றாக இருக்கிறது என்று கூறியதால் அந்த ஆடை கொல்ல முற்படுகின்றான். விவாகத்திற்கு முன்பாக அதை கொன்று அதன் இரத்தம் கொண்டு குங்குமம் அணிவிப்பானாம் சிசுபாலன். ஒருபோதும் சிசுபாலன் கூறுவது நடக்காது. ருக்மிணி தேவி கிருஷ்ணர் நிச்சயம் வருவார் என்று கூற சிசுபாலன் மீண்டும் கிருஷ்ணரை அவமதிக்க தொடங்கிவிட்டான். நம்ம கண்ணாவும் கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டான். இப்போது 9 தவறுகள் இழைத்து விட்டான் சிசுபாலன். ஒருவனுக்கு வரம் கிடைத்தாலும் அதுவே சாபமாகவும் மாறும். இனி கிருஷ்ணர் மதுராவை விட்டு வெளியேறுவதால் கிருஷ்ணரை சுற்றி வளைத்து பிடிக்கப் போகின்றார்களாம். ஆனால் சிசுபாலன் நிச்சயம் தோல்வியைதான் சந்திப்பான் என்று ருக்மிணி தேவி ஆணித்தரமாக கூறினார். கண்ணன் போரிடுவது சக்தியால் அல்ல, புத்தியால். அதனால் பொறுமையாக சரியான நேரத்தில் மாயோன் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவான். கண்ணனும் மதுராவை விட்டு புதிய நகரம் தேட வெளியேற வேண்டும் என்று உக்ரசேனரிடம் அனுமதி கேட்கின்றான். கண்ணன் வெளியேறும் நேரம் மதுராவை ஒருவேளை ஜராசந்தன் ஆக்கிரமித்தால் என்ன நேரும் என்று உக்ரசேனர் பயம் கொள்கின்றார். ஆனால் அவ்வாறு நிகழாது. ஜராசந்தன் கிருஷ்ணனுக்கு பின்னாலேயே சுற்றித் திரிகின்றான். கண்ணன் மதுரா விட்டு வெளியேறினான் என்றால் ஜராசந்தன் கண்ணன் பின்னாலேயே தான் செல்வான். ஆனாலும் பலராம கிருஷ்ணர் தனியாக செல்வதை உக்ரசேனர் விரும்பவில்லை. மாயவன் நினைப்பதுதான் என்ன ஆனாலும் இனி நடக்கும். பின் உக்ரசேனர் அவர்களுக்கும் அனுமதி கொடுத்தார். புதிய இடத்தை கண்டுபிடிக்க வழியமைத்தது ராதா. அதனால் பலராமரோ இப்போது சவாலில் தோற்றுவிட்டார். கண்ணன் 1 மாதம் முழுவதும் அதனால் அண்ணனை சமைக்க கூறியிருக்கின்றான். ஆனால் இப்போது மதுரா விட்டு வெளியேறுவதால் அண்ணன் இனி சமைக்க வேண்டாம் என்று மகிழ்ச்சி கொண்டார். ஆனால் கண்ணன் எங்கு சென்றாலும் உணவு உண்ணாமல் இருக்க மாட்டானே. அப்போது அண்ணன் இன்னும் வசமாக மாட்டிக்கொண்டார். அண்ணனை அவ்வளவு எளிதாகவும் கண்ணனும் விட்டுவிட மாட்டான். விதர்ப்பத்தில் ஜராசந்தன் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துகிட்டே ஆலோசிக்கிறான். சிசுபாலனோ கொஞ்ச நேரமாச்சும் போய் உட்காரு, கால் வலிக்கும் இல்லைனா ஆயுளை நினைத்தாவது உட்காரு என்று சீண்டுகின்றான். சிசுபாலனின் வாக்குகளை ஜராசந்தன் ஏற்கவில்லை. ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இவர்கள் 2 பேருமே யுத்தம் செய்தால் காலம் உள்ளவரை யுத்தம் நடக்கும். இவர்களுக்கு தான் இப்போது மரணம் நேராதே. அச்சமே ருக்மியும் ஒரு செய்தியோடு வந்தான். என்ன செய்தி? நம் கண்ணன் மதுராவை விட்டு தனியாக வெளியேறினான் என்ற செய்தியே. பாரத வருஷத்தின் முழு படையோடு ஜராசந்தனினி கண்ணனை எதிர்க்கப் போகின்றான். இந்த செய்தி ருக்மிணி தேவிக்கும் எட்டியது. கிருஷ்ணர் எப்படி அவ்வளவு பெரிய படையுடன் போராடுவார் என்று அவர்களுக்கு பயம்தான். பர்சானாவில் அயனும் பலராம கிருஷ்ணர் மதுராவை விட்டு தனியாக யார் உதவியும் இல்லாமல் சமுத்திரம் நோக்கி செல்கின்றனர் என்று ராதாவிடம் கூறினான். இனி கிருஷ்ணன் செல்வதை ஜராசந்தனும் சிசுபாலனும் தெரிந்து கொண்டு பலராம கிருஷ்ணனை கொல்வதற்கு செல்கின்றனர் என்றான். கிருஷ்ணன் சமுத்திரம் நோக்கி செல்வது ராதாவிற்காகத்தான். புதிய நகர் அமைக்க அதுவும் ராதாவிற்கு தெரியும். அதனால் அதை நினைத்து ராதாவிற்கு மகிழ்ச்சிதான். ராதா இப்போது சிரிப்பது ஏன்? அவன் கிருஷ்ணன். கிருஷ்ணனை அவனை பார்த்து கொள்வான். பலராமன் அண்ணனும் உடன் இருக்கின்றார். அயன் நீயும் வேணா வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு ராதா மாஸ் பண்ணிட்டாங்க. அயனும் கோபத்தில் சென்று விட்டான். ஜராசந்தனும் அவன் கடலளவு பெரிய சேனையுடன் வந்து ஒரு மலைக்கு முன்னர் நிற்கின்றான். அந்த மலையை தாண்டிதான் கிருஷ்ணர் சமுத்திரத்திற்கு சென்றாக வேண்டும். ஜராசந்தனும் ஒரு சீக்ரெட் பிளான் வச்சிருக்கான் பலராம கிருஷ்ணரை எதிர்க்க. நம்ம கண்ணனுக்கு போர் என்றால் பயமா? அவன் ஹாயா அண்ணா கிட்ட கொய்யா பழம் கேட்டு பாடாய் படுத்துகின்றான். நாடகம் ஆடுகின்றான். அந்த பழம் வேண்டும், இந்த பழம் வேண்டும் என்று பலராம் அண்ணா கண்ணனிட சவால் விட்டு மாட்டிக்கொண்டார். இனி என்றுமே கண்ணனிட சவாலுக்கு செல்ல மாட்டேன் என்றார். ஆனால் கண்ணனுக்கு நம்பிக்கைதான். அண்ணன் இன்னும் சவால் விடவும் செய்வார், அதில் தோற்கவும் செய்வார் என்று. பலராமர் அண்ணா எளிதில் என்றுமே மாற மாட்டார் அல்லவா? அதனால்தான்
இனி ஜராசந்தன் ஆக்கிரமிக்கப் போவது கண்ணனுக்கு தெரியும். கண்ணனின் எண்ணம் மதுராவின் வீரர்களுக்கு ஒன்றும் நேரக்கூடாது என்பதுதான். கண்ணனுடன் பலராமன் அண்ணா இருந்தால் பயம் எதற்கு? அண்ணன் பெயரிலும் கையிலும் கண்ணிலும் பலம் உள்ளதாம். ஆனால் கண்ணனுக்கு பெயரில் கூட பலம் இல்லையாம். அப்படியென்றால் பாரதத்தின் அனைத்து படைகளோடும் பலராமன் அண்ணா ஒருவரே போர் புரிய போகின்றார். ஆனால் பலராமர் தனியாக செல்ல மாட்டார். மாயாவியும் உடன் சென்றுதான் ஆக வேண்டும். கள்ளக்கண்ணை நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வரேன்னு எஸ்கேப் ஆகிட்டா நாட்டி கண்ணா. இனி போர்க்களத்தில் கண்ணன் மலையின் வழியாக சென்றால் அதை ஜராசந்தனுக்கு தெரிவிக்க ஒரு படை வெள்ளை கொடியை காட்ட வேண்டும். வேறு வழியில் கண்ணன் ஒருவேளை சென்றால் அதை தெரிவிக்க சிவப்பு நிற கொடியை காட்ட வேண்டும். அதனால் சேனையும் இரண்டு பாகமாக பிரிந்து அந்த மலையின் உச்சிக்கு சென்றது. ஜராசந்தனோட இந்த ஆக்கிரமிப்பிலிருந்து நம்ம கண்ணா எப்படி வின் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ரிவ்யூ ஸ்டோரியில் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணரின் உபதேசம். சில நேரம் நாம் பார்ப்பது போன்று செயல்கள் நடக்காது. நாம் மனிதர்கள் நம்மை பிறர் வரவேற்பது, புகழ்வது, புன்னகைப்பது, அன்பை தருவதை விரும்புவோம். ஆனால் நம்மிடம் கோபம் காண்பித்து முகத்தை திருப்பினால் அவர்களை எதிரியாக காண்போம். புன்னகை அனைவருக்கும் பொதுவானது. யாருக்கும் புன்னகையை அளிக்கலாம். ஆனால் கோபம் நம் வாழ்வில் யாரை இழக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ, அதிக அன்பு யாருக்கு கொடுக்கின்றோமோ அவர்களிடம்தான் காட்டுவார்கள். அதனால் உங்களிடம் கோபம் கொள்வோரை எதிரி என்று நினைக்காதீர். அவர்தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். உங்கள் நன்மையை எதிர்காலத்தை விரும்புவதும் அவர்கள்தான். அதனால் அமைதியாக இருந்து கொண்டு அவர் அவ்வாறு செய்ததற்கு காரணம் என்ன என்று சிந்தியுங்கள். அவர்கள் கோபத்திற்கான விடையும் உங்களுக்கு கிடைக்கும். ராதா ராதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராதாகிருஷ்ணா கோட்ஸ், எடிட்டிங் வீடியோஸ் அண்ட் ஓல்ட் ராதாகிருஷ்ணா ரிவ்யூ ஸ்டோரிக்காக சுமா கிரிஷ் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் சுமா கிரிஷ் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. ராதா ராதா.